Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإذا بشر أحدهم بالأنثى ظل وجهه مسودا وهو كظيم சதகல்லாஹுல் அலியுல் அலீம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹமத்தும் மகபிரத்தும் நம் அனைவரும் மீதும் வந்து சேரட்டுமாக. நம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்துச் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் பூரணமான ஒரு மார்க்கம், அதில் எந்த குறைபாடும் இல்லை என்பதை அல்லாஹு குர்ஆனிலே பல இடங்களில் தெளிவாக குறிப்பிடுகின்றான். இந்த இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடியவர்கள் இஸ்லாம் பெண்களுக்கு உண்டான சட்டத்தை சரியான முறையில் தரவில்லை, பெண்களுக்கு உண்டான சட்டத்திலே அவர்களுக்கு கடுமையான நெருக்கடியை கொடுக்கின்றது, பெண்களுக்கு உண்டான உரிமையை இஸ்லாம் பறிக்கிறது போன்ற பல குற்றச்சாட்டுகளை வைத்து இன்னைக்கு இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடியவர்கள் உண்டு. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எந்த சட்டத்தை தந்திருக்கின்றானோ அந்த சட்டங்கள் அனைத்துமே ஆண்களுடைய பெண்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்கும் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கும் வழிகேட்டிலிருந்து குழப்பத்திலிருந்து ஆபத்துகளிலிருந்து ஆண்களையும் பெண்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல சட்டங்களை இயற்றிருக்கின்றான். ஆனால் பெண்கள் சம்பந்தமான சட்டங்களை மாத்திரம் இன்று இஸ்லாத்தினுடைய விரோதிகள் எடுத்துக்கொண்டு இஸ்லாத்தை களங்கப்படுத்திக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் முழுக்க முழுக்க குர்ஆனையும் ஹதீஸையும் சரியான கண்கொண்டு நீதமான கண்கொண்டு ஒருவர் பார்ப்பாரேயானால் ஆண்களை விடவும் பல இடங்களில் பெண்களுக்கே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் அதிகம் உயர்வை முன்னுரிமையை வழங்கியிருக்கிறார்கள். குர்ஆனிலே பொதுவாக எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது பெண் குழந்தை பிறப்பதை கேவலமாக கருதுகிற ஒரு சமூகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெண் குழந்தை பிறப்பதை சுப செய்தி சந்தோஷமான செய்தி என்று வசனம் இறக்குகிறார். அன்றைய காலகட்டத்திலே 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக பெண் குழந்தை பிறப்பதை கேவலமாக நினைப்பாங்க. குர்ஆன் அதை சொல்கிறது, கேவலமாக நினைத்து சமுதாயத்துக்கு மத்தியில் நடமாடுவதற்கு வைக்கப்படுவாங்களாம். எதுக்கு வைக்கப்படுறாங்க? அவருக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு, நம்மளை மக்கள் கேவலமாக பேசுவாங்களே, தப்பா பேசுவாங்களே அப்படின்னு சொல்லி அது தலைகுனிஞ்சு நடப்பாங்களாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சமூகத்திலே தான் சொல்கிறான், அந்த மக்களிடம் பெண் குழந்தை பிறந்து விட்டது என்கிற சுப செய்தி நற்செய்தி சொல்லப்பட்டால், சந்தோஷமான செய்தி சொல்லப்பட்டால், வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கதீம், அவர்களுடைய முகங்கள் கருத்து விடும், கடுமையான கோபத்திற்கு ஆளாகுவார்கள். அந்த ஜாஹிலியா கால மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த சுப செய்தியை கேட்டு அவங்க தனக்கு ஏற்பட்ட கெடுதியே அப்படின்னு சொல்லி பயந்து போய் மக்களை விட்டு தலைமறைவாக நடமாறுவார்கள். சுப செய்தி சொல்லப்படுது பெண் குழந்தைண்டு, ஆனால் அவனுக்கு பெரிய கேடாக தெரியுது, பெரிய கேடாக தெரிந்த காரணத்தினால் சமுதாயத்தை விட்டும் தலைமறைவாக ஆகிவிடுவார். தலைமறைவாக வாழக்கூடியவர் ரெண்டு நிலையை தான் கையில் எடுப்பாராம், அயும் சிகு அலா ஹூனில் அம் எது சுகு பித்துறாம். ஒரு கேவலமான பிள்ளையை பெற்றெடுத்துட்டமே, கேவலத்தை தாங்கி கொண்டு இந்த பிள்ளையை உயிரோடு வளர்க்கவா, அல்லது கேவலத்தை நம்ம தாங்க முடியாது பேசாம பூமியில மண்ணோட புதைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி புதைக்கவா, இந்த இரண்டுல ஒரு முடிவு தான் எடுத்தாங்களாம்.
ஒன்னு கேவலத்தை தாங்கி கொண்டு பெண் குழந்தையை வளர்ப்பார்கள், அல்லது அந்த குழந்தை நம்மளால கேவலத்தை தாங்க முடியாதுன்னு சொல்லி பூமியில மண்ணில் தோண்டி அந்த பிள்ளையை புதைச்சிருவாங்க, உயிரோடு புதைச்சிருவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த வசனத்தை முடிக்கும் போது சொல்கிறான், அலா ஸாஅ மா யஹ்குமூன், அவர்கள் அளித்த தீர்ப்பு மிக கேடானது, மிக மோசமானது, அவர்கள் அறிய வேண்டாமா? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். அப்போ 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக பெண் குழந்தை பிறப்பதை இழிவாக, அசிங்கமாக, தலை குனியும்படியான ஒரு செயலாக அவர்கள் கணித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் இறக்குகிறான் பெண் பிள்ளை சுபச்சேதி சொல்லி. அது எந்த அளவுக்கு இஸ்லாம் வந்து பெண்களுக்கு உண்டான மரியாதை வழங்குகிறது என்பதை நாம் குர்ஆனிலே பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வந்து நமக்கு வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தை தரதா யாரு? அல்லாஹ்வும் தரான். அல்லாஹ் அதை பத்தி குர்ஆன்ல சொல்றான், யஹபு லிமை யஷாஉ இனாதா வ யஹபு லிமை யஷாஉ ஸுகூர், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை அன்பளிப்பாக தருகிறான், அல்லாஹ் தான் நாடக்கூடியவர்களுக்கு ஆண் குழந்தையை அன்பளிப்பாக தருகிறான். இரண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், பெண் குழந்தையும் அல்லாதன் தரான், ஆண் குழந்தையும் அல்லாதன் தருகிறான் என்று சொல்லுகிறானே. இப்ப இந்த இடத்துல இறைவன் முதல்ல பேசுறது யார? பெண் குழந்தைய. பெண் குழந்தையை வந்து அசிங்கமாக இழிவாக கருதி அந்த காலகட்டத்தில் அல்லாஹு தஆலா வந்து குர்ஆன் வசனம் இறக்கும் போது கூட அந்த இடத்திலும் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கி பெண் குழந்தையை அல்லாஹ் தருகிறான், ஆண் குழந்தையை அல்லாஹ் தருகிறான் என்று சொல்லும் போது முதலாவதாக பெண் குழந்தையை அல்லாஹ் பேசுகிறான். இன்னும் சொல்ல போனா குர்ஆன் எடுக்க நீங்க பார்க்கலாம் இஸ்லாம் எந்த அளவுக்கு பெண்களுக்கு உண்டான உரிமையையும் மரியாதையும் கண்ணியத்தையும் தந்திருக்கிறது என்பதை. இந்த வயசு வந்த பிள்ளைக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்கறமா இல்லையா, அந்த சமயத்தில் தந்தை மட்டும் தன்னிச்சையா முன்னெடுக்க கூடாதாம், மகள் விஷயமாக தன் மனைவி இடத்திலே அவர் ஆலோசிக்கணுமா? குர்ஆன் சொல்லுது அங்கேயும் பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுக்குது இஸ்லாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க தங்களுக்கு நெருங்கிய உறவு, அந்த உறவுல இருந்து பெண் எடுக்க ஆசைப்பட்டாங்க. அந்த பெண்ணினுடைய தாயாருக்கும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தன் மகளை கொடுக்கணும்னு ஆசை. மிக உயர்ந்த ஒரு சஹாபி, உமர்லாவுடைய மகனார், மார்க்க ஞானத்தில் மிக உச்சத்தில் உள்ளவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. அதனால அந்த பெண்ணுடைய தாயாரும் தன் பிள்ளைய இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களுக்கு பெண்ணை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா தந்தை இருக்கிறார் இல்லையா, அந்த பிள்ளையினுடைய தந்தை, அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, தான் தன்னுடைய பொறுப்பில் வளர்ந்த ஒரு எத்தீமுக்கு ஒரு அனாதைக்கு தன் மகளை கல்யாணம் செஞ்சு கொடுத்துட்டாரு. அவங்க தாயாருக்கு வருத்தம், எவ்வளவு உயர்ந்த ஒரு வரம் கிடைத்தது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அல்லாஹ்வுடைய தூதரனுடைய கலீஃபா, இரண்டாம் கலீஃபா உமர் அல்லாஹ்வுடைய மகனார், எவ்வளவு உயர்ந்த குணம் இல்லைங்க, அது மிகப்பெரிய பாக்கியம். வருத்தப்பட்டாங்க தாயார், நேரம் நபிட்ட போயிட்டாங்க, நபிட்ட போய் நடந்த கதையை சொன்னாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த ஆண்களுக்கும் உத்தரவு போடுறாங்க, ஆமிருன் நிஸாஅ ஃபி பனாத்திஹின்ன உத்தரவு போட்டாங்களாம், ஆமிருன் நிஸாஅ ஃபி பனாத்திஹின்ன, பெண்கள் பெண்களிடத்திலே அவர்களுடைய பெண் மக்கள் சம்பந்தமாக நீங்கள் ஆலோசிக்க வேண்டும். இந்த பிள்ளையை நீங்க வந்து கட்டி கொடுக்கறதா இருந்தா அந்த மனை மரட்டை விசாரி ஆலோசனை செய்யுங்க, அந்த பிள்ளையினுடைய தாயார்கிட்ட நீங்க ஆலோசனை செய்யுங்க, தன்னிச்சையாக முடிவெடுக்காதீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த ஆண்குலத்திற்கும் ஒரு சட்டம் ஏற்றாங்க. இந்த ஹதீஸ் வந்து அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப வந்து குழந்தைக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்கிற விஷயத்துல கூட, பெண்ணுக்கு வரன் பார்க்கிற விஷயத்தில் கூட தன்னிச்சையாக ஆண் முடிவெடுக்க கூடாது, தன் மனைவி இடத்துல பிள்ளையினுடைய தாயிடத்துல ஆலோசிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது என்றால் அது பெண்களை எந்த இடத்துல வச்சிருக்குது? பெண்ணுரிமை பறிக்கப்படுகிறது என்ற ஒரு போலியான ஒரு குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் இது நிச்சயமாக குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லு தெளிவாக தெரிஞ்சிடணும். நம் பெண் மக்களுக்கு இதை போதிக்கணும், இஸ்லாம் எந்த அளவுக்கு பெண்களுடைய உரிமையை கற்று தந்திருக்குன்னு போதிக்கணும். போதிச்சுன்னா இஸ்லாத்திலிருந்து வெளிவரக்கூடிய எந்த குற்றச்சாட்டா இருந்தாலும் நம்ம யாருடைய ஈமான் தடுமாறாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சட்டம் இயற்றுறாங்க, லா துன்கஹுல் அய்யுமு ஹத்தா துஸ்தமர, விதவை பெண்கள் இருக்காங்களா இல்லையா, அந்த விதவை பெண்களிடத்துல நீங்கள் வந்து ஆலோசிக்காமல் மறுமணம் செய்து கொடுக்க கூடாது விதவை பெண்ணுக்கு. ஒலா துன்கஹுல் பிக்ரு ஹத்தா துஸ்தானே, கன்னி பெண்ணாக இருந்தால் அவர்களிடத்தில் அனுமதி கேட்காமல் அந்த கன்னி பெண்ணுக்கு நீங்க திருமணம் முடிச்சு கொடுக்காதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ரெண்டு விஷயம், ஒன்னு விதவை பெண், கணவனை இழந்த பெண், கணவனை இழந்த பெண்ணுக்கு மறுமணத்தை முத முதல்ல அறிமுகப்படுத்துறது இஸ்லாம். நம்ம இந்தியாவில் கூட நம்ம வாழக்கூடிய இந்த பகுதியில் கூட உடன்கட்டின்னு ஒரு பழக்கம் இருந்துச்சு மாற்றார்கள் இடத்துல,
கணவன் இறந்து விட்டால் அந்த அதை எரிக்கிறாங்களா இல்லையா, அதோட சேர்த்து மனைவியும் சேர்த்து என்ன செஞ்சிடணும், எரிச்சிடணும். உடன்கட்டை ஏறுறதும் பாங்க. உயிர் வாழ்றதுக்கே அதிகாரம் இல்லை, உரிமை இல்லை. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, பெண்களுக்கு வந்து விதவை பெண்ணுக்கு மறுமணம் முடிக்கிற உரிமை உண்டு. மறுமணம் முடிக்கிற உரிமை மட்டுமல்ல, அது பெற்றவங்க வந்து அந்த விதவை பெண்ணிடத்துல மகள்கிட்ட ஆலோசனை கேட்கணுமா. இஸ்திகுமார்னு அரபியில வருது, இஸ்திகுமார் அப்படின்னு சொன்னா ஆலோசனை கேட்கணும். இதை மாதிரி வரன் வந்திருக்குது, ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கிறாரு, அவங்க கல்யாணம் முடிச்சு தரட்டுமான்ட்டு ஆலோசனை கேட்கணுமா. அப்போ அந்த மகள் மறுத்துட்டா, அந்த விதவை பெண் மறுத்துட்டா கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடியாது. அதே நேரத்துல கன்னிப்பெண் இருக்காங்களா இல்லையா, கன்னிப்பெண் தந்தையோ அல்லது தாயோ கன்னிப்பெண் இடத்துல மகள்கிட்ட கேட்கறாங்க, அனுமதி கேட்கறாங்க, இந்த மாதிரி வரன் வந்திருக்கு கல்யாணம் முடிச்சு தரவாண்டு அனுமதி கேட்கறது. இப்ப இந்த இடத்துல இதன் அனுமதினு வருது, விதவை பெண்ணுக்கு இஸ்திகுமார் ஆலோசனை வருது. ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, புகாக்கள் சட்டம் இயற்றாங்க. என்ன சட்டம் இயற்றாங்கன்னா, இவன் இந்த கன்னி பெண் இருக்காங்களா இல்லையா, அவங்கள்ட்ட நம்ம அனுமதி கேட்போம், இந்த மாதிரி வரன் வந்திருக்கு, அவங்களுக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பெத்தவங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க, இந்த கல்யாணம் செல்லுமா செல்லாதானே செல்லும். கன்னிப்பெண் விஷயத்துல மட்டும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, கன்னிப்பெண் வந்து விவரம் இல்லாத பெண்ணு, ஒரு துணை எப்படி முடிவெடுக்கிறதுன்னு தெரியாது. பெத்தவங்க அனுபவசாலி, அனுபவசாலியா இருக்கிறதுனால ஒரு மாப்பிள்ளை வருகிற பொழுது அவருடைய குணம் அவருடைய நடத்தை எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து தன் பிள்ளைக்காக தேர்வு செய்யறாங்க. அப்ப அந்த வரன் போயிடக்கூடாது என்பதற்காக புள்ள வந்து அனுமதி தராட்டாலும் பிள்ளைகளுடைய நலன் கருதி பெத்தவங்க கல்யாணம் முடிச்சு வச்சா அந்த திருமணம் செல்லும். ஆனா அதே நேரத்துல இந்த விதவை பெண் இருக்காங்களா இல்லையா, விதவை பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்க திருமணம் ஆகி வாழ்க்கையினுடைய அனுபவம் கிடைச்சி போச்சு, வாழ்க்கையினுடைய அனுபவம் கிடைச்சிட்டனால இப்போ அந்த பெண்ணிடத்துல பெத்தவங்க ஆலோசிச்சு தான் ஆகணும். அந்த பெண்ணுடைய விருப்பத்துக்கு மாற்றமாக கல்யாணம் முடிச்சு கொடுக்கிற அதிகாரம் பெத்தவங்களுக்கு இல்லை. ஒரு கால் கல்யாணம் முடிச்சு கொடுத்து அந்த கல்யாணத்தை ரத்து செய்கிற அதிகாரம் அந்த பிள்ளைக்கு இருக்குது, முறையாக ரத்து செய்யலாம். அந்த அளவுக்கு இஸ்லாம் வழங்குது. அதாவது விதவை பெண்ணுக்கு தனியாக சட்டம், கன்னி பெண்ணுக்கு தனியாக சட்டம், எல்லாமே அவங்களுக்கு பாதுகாப்புக்கு தான். ஒரு தடவை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வராங்க, ஒரு சட்டத்தை கேட்பதற்காக வராங்க. வீட்டில் பார்த்தா சல்லல்லாஹு இல்லை. அப்போ அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டிலே உட்காந்துட்டாங்க, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீடு, அங்கேயே உட்காந்துட்டாங்க. நபி வந்த பிறகு நான் சட்டத்தை கேட்டுட்டு தான் போவேன் அப்படின்னு உட்காந்துட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பெருமானா ஸல்லல்லாஹு வராங்க. வந்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ் ஹாதிஹில் மர்அத்து லஹா இலைக ஹாஜா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இதோ வீட்டில் ஒரு பெண் இருக்கிறாங்களே, உங்கள்கிட்ட அவங்கள்ட்ட ஏதோ ஒரு தேவை இருக்குதான், அந்த தேவைக்காக உங்கள்கிட்ட வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்மணி கிட்டே கேட்கறாங்க, மா ஹாஜத்துக்கி, உனக்கு என்ன தேவமா இருக்குது அப்படின்னு கேட்கறாங்க. அந்த பெண்மணி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இன்ன அபி ஜப்பஜனி மின் இப்னி அஹின் லஹு லியர்ஃபஅ ஹஸீதத்ஹு வலம் யஸ்தஅமிர்னி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என் தந்தை என்னை அவருடைய சகோதரனின் மகனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாரு, அவருடைய சகோதரனின் மகனுக்கு என்னை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாரு. ஏன் கல்யாணம் முடிச்சு கொடுத்தார்னா, அவர் சமூகத்தில் ஒரு மரியாதை இல்லாம இருந்தார், என்ன கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுனால அவருக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் என்பதற்காக, அந்தஸ்து கிடைக்கும் என்பதற்காக கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாரு. கல்யாணம் முடிச்சு கொடுத்தாரா இல்லையா, உலம் எஸ்தகுமிரினி, அவர் என்னிடத்துல ஆலோசனை கேட்கவில்லை. இஸ்திகுமார், இஸ்திகுமார் யார்ட்ட வரும் ஆலோசனை, விதவை பெண். அப்ப இந்த பெண் யாரு, வந்த பெண் விதவை பெண், அதனாலதான் சொல்றாங்க உலம் எஸ்தகுமிரினிங்கிறாங்க, என்னிடத்துல என் தந்தை ஆலோசனை கேட்கல, கேட்காம கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாரு. இப்ப ஹல்லி ஃபி நஃப்ஸி அம்ருன், இப்போ எனக்கு இந்த கல்யாணத்தை ரத்து செய்கிற அதிகாரம் இருக்கிறதா, இந்த பெண்மணி கேட்கிறாங்க. எனக்கு விதவை பெண்ணு, தந்தையத்தை ஆலோசிக்காம கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாரு, ரத்து செய்கிற அதிகாரம் இருக்குதான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் இருக்கு அப்படின்னாங்களாம். உடனே அந்த பெண்மணியை பாருங்களேன், அவங்க சொல்றாங்க, மா குந்து லி அருத்த அலா அபி ஷய்யன் ஸனஅஹு, என் தந்தை எனக்கு திருமணம் முடித்து தந்தாரே அதை ரத்து செய்யறதுக்கு நான் இப்போ தயார் இல்லை, நான் பொருந்தி கொள்கிறேன், ஏன்னா என் மாப்பா என் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாரு. ஆனா ஒலாக்கின் அகபமுத்து அன் தாழம நிசாஉ அலஹுன்ன ஃபி அன்ஃபுஸிஹின்ன அம்ருன் அம்லா, நான் ஏன் அதை மீறி கேள்வி கேட்க வந்தேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு விஷயம் பிரியமா இருக்குது, என்ன, பெண் சமூகம் விளங்க வேண்டும், இந்த மாதிரி விதவை பெண்கள்
அவங்களுடைய ஆலோசனை கேட்கப்படாமல் திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டால் அவர்களுக்கு அந்த திருமணத்தை ரத்து செய்கிற அதிகாரம் உண்டா இல்லையா என்கிற சட்டத்தை பெண் சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் நபியிடத்தில் வந்து கேள்வி கேட்க வந்தேன். எனக்கு சட்டம் தெரிஞ்சு போச்சு, அது அதிகாரம், அது அதிகாரத்தை பயன்படுத்தும் பயன்படுத்தாமல் இருக்கலாம் தானே. அப்ப அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க, எனக்கு உண்டான உரிமையும் சட்டமும் தெரிஞ்சு போச்சு, இருந்தாலும் என் தந்தை எனக்கு திருமணம் முடிச்சதை நான் ரத்து செய்ய மாட்டேன், ஏன்னா என் தந்தை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாரு, என்ன செய்யறது, ரத்து செய்யல. ஆனா பெண் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும், உனக்குன்னு ஒரு உரிமை இருக்குது, சேர்ந்து வாழ பிடிக்கலையா ரத்து செய்யறதுக்கு உரிமை இருக்குது. அதனால வந்து மனக்கசப்போட, ரொம்ப மனக்கசப்போட வாழ்வதற்கு கஷ்டப்பட்டு வாழணும் அவசியம் கிடையாது. தந்தை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாரே, தாய் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வாழணும் அவசியம் இல்லை. வாழணும் முடியுமா, வாழ்ந்துட்டு போங்க, பெற்றவங்க கண்ணியப்படுத்துங்க, கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்கல்ல, அந்த சட்டத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க அந்த பெண்மணி. இப்போ இந்த இடத்துல இந்த ஹதீஸ் தபுரானில வந்து வருது, இப்னு மாஜால வருது, பல கிதாபில் வருது. நான் ஏன் சொல்றேன்னா, விதவை பெண்ணுக்கு வந்து இஸ்லாம் எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்குது பாருங்க. இது இந்த பெண்மணி வாழ முடியும் என்கிற காரணத்தினால தந்தை திருமணம் முடிச்சு கொடுத்து ரத்து பண்ணலை, உரிமையை தெரிஞ்சுக்கிட்டாங்க, சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொரு ரிவாயத்து புகாரில் வருது, அந்த பெண்மணி பேர் ஹன்சா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த ஹன்சா என்கிற பெண்மணி இருக்காங்களா இல்லையா, அவங்களும் விதவை பெண்மணி தான். ஹதீஸில் அப்படியே வருது, அன்ன அபாஹா ஜப்பஜஹா ஒஹிய தையிபுன், அவங்க விதவை பெண்ணாக இருந்தாங்க, அப்படி இருக்கும்போது அவருடைய அனுமதி இல்லாமல் ஆலோசனை கேட்காம தந்தை கல்யாணம் செஞ்சு கொடுத்துட்டார். இப்போ இந்த பெண்மணி யார்கிட்ட வராங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்னுடைய ஆலோசனை கேட்காம என் தந்தை என்ன கல்யாணம் செஞ்சு கொடுத்துட்டாரு, நான் விதவை பெண், சட்டம் என்ன கேட்டாங்க, எனக்கு வாழ பிடிக்கல, என்ன செய்ய. ஹதீஸில் வருது, ரத்த நிக்காஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிக்காஹை ரத்து செய்தார்கள். இந்த ஹதீஸ் புகாரில் வருது. அப்போ ஒரு ஏன்னா இந்த பெண்மணி வாழ முடியாது, விதவை பெண்மணி, அவங்களுடைய ஆலோசனை கேட்காம அவங்க பெற்றோ கல்யாணம் செஞ்சு கொடுத்துட்டாங்க, அது இஸ்லாம் வந்து உரிமை என்னன்னு சட்டம் சொல்லி போச்சு, அவங்க வாழ முடியாதுன்னு தெரிந்த பிறகு எப்படி வாழ்வாங்க. அப்போ இஸ்லாம் வந்து அந்த பெண்களுக்கு உண்டான உரிமையும் பேணியும் கொடுக்கணும், அதனால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, திருமண உறவு ரத்து பண்ணுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இஸ்லாம் வந்து பெண்களுக்கு உண்டான உரிமையை வழங்கி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்களை விட அதிகமாக பெண்களுக்கு தான் அதிக சலுகைகளை இஸ்லாம் தருது. இப்போ வெளிப்படையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாம் வந்து பெண்ணை அடிமைப்படுத்துது அடிமைப்படுத்து அடிமைப்படுத்து பேசுவாங்க, ஆனால் ஆழமாக கவனிச்சு பாருங்களேன், ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிக சலுகையை. உதாரணமாக திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நாம் திருமணத்தை எடுத்துக்கொண்டோமையானால் மகர் யாருக்கு யார் கொடுக்கணும், ஆண் தான் பெண்ணுக்கு கொடுக்கணும் மகர். குர்ஆன் சொல்லுதே இல்லையா, வஆத்துல் நிஸா சதுகாத்திஹின்ன நிஹலா, நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கு மனப்பூர்வமாக மகரை கொடுங்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. அப்போ மகர் என்கிற மனக்கொடைய யார் கொடுக்கணும், ஆண் தான் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், பெண்ணுக்கு கொடுக்கணும். அப்போ இந்த சட்டம் யாருக்கு, ஆணுக்கு தான், பெண்ணு வந்து வாங்குறது தான், ஆண் தான் கொடுக்கணும். இன்னைக்கு தலைகீழ மாறி மக்கள் இருக்கலாம், வரதட்சணை சொல்லி தேவை இல்லாமல் போகலாம், அது சரியத்துக்கு மாற்றமானது. இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, வரதட்சணை கூடாது, ஆண் தான் பெண்ணுக்கு கொடுக்கணும். வஆத்துல் நிஸா சதுகாத்திஹின்ன நிஹலா, ஆண் சமூகம் தங்களுடைய மனைவிமார்களுக்கு மனப்பூர்வமாக மனக்கொடையை மகரை கொடுக்க வேண்டும் குர்ஆன் சொல்லுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அனைத்து மனைவிமார்களுக்கும் மகர் கொடுத்துத்தான் திருமணம் முடித்தார்கள் என்று ஹதீஸ் சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சட்டத்தை எடுத்துறாங்க, மகர் வந்து ஆண் தானே கொடுக்கணும். அதே மாதிரி பாருங்க, திருமணத்திற்கு பிறகு இந்த வலிமா விருந்து, இந்த வலிமா விருந்து வந்து யார் கொடுக்கணும், ஆண் தான் கொடுக்கணும். அவர் தான் சொன்னது, பெண் கொடுக்கக்கூடாது. பெண் வீட்டார்கள் வந்து உறவு புதுசாக வீட்டுக்கு வருதேன்னு சொல்லி விருந்து கொடுக்கலாம், அது தப்பு இல்லை, அதுக்கு பேர் விருந்து. வலிமா விருந்து என்பது யார் தான் கொடுக்கணும், அது ஆண் தான் கொடுக்கணும். பொதுவாகவே இஸ்லாத்தில் வந்து இந்த விருந்து உபச்சாரம் என்பது உண்டு. நம்ம வீட்டில் ஒரு ஆள் வராருங்க, நண்பர் தான் வராரு, விருந்து கொடுக்கலாமா இல்லையா, கொடுக்கலாம். நம்ம உறவு வருது, விருந்து கொடுக்கலாமா இல்லையா, கொடுக்கலாம். இப்போ அந்த அடிப்படையில் திருமண காலத்தில் வந்து பெண்கள் வந்து புதுமண பெண்களை சொல்கிறேன், அவங்க வீட்டில் புதிய உறவுகள் வர்றதுனால அவங்க வீட்டில் விருந்து வைப்பாங்க, அதை நம்ம சரியத்தின் அடிப்படையில் தடுக்க முடியாது. ஆனால் வலிமா விருந்து அப்படின்னு சொன்னால் அது யார் தான் கொடுக்கணும், ஆண் தான் கொடுக்கணும், அதை பெண்ணை போய் கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. ஹதீஸ் இஸ்லாம் வந்து அப்படி தான் சொல்லுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுங்கிற சஹாபி புதுசாக கல்யாணம் முடிச்சுட்டு வர்றாரு, அப்படி வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அவுலின் வலிமா விருந்து கொடுங்க, உழவு பிஷாத்தின் ஒரு ஆடையாவது நீங்கள் என்ன செய்யுங்க, விருந்து கொடுங்க என்று சல்லாசன் சொல்கிறாங்க, புகாரில் வருது. அப்போ மகர் என்று எடுத்துக்கொண்டால் யார் தான் கொடுக்கணும், ஆண் தான் கொடுக்கணும்.
வலிமா விருந்து என்று எடுத்துக்கொண்டாலும் அதுவும் யார் தான் கொடுக்கணும்? ஆண் தான் கொடுக்கணும். வலிமா விருந்தும் பெண்ணுக்கு இந்த சட்டம் கிடையாது. அப்ப பெண்ணுக்கு வந்து இஸ்லாம் சலுகை கொடுக்குது. இஸ்லாத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதே போல முஹாவியத்துக்கு ஹயதா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த நஃபக்கா கிஸ்வா சுகுனா, நஃபக்கானா செலவு, பெண்ணுக்கு வந்து மனைவிக்கு வந்து செலவு பண்ணுறது, அவங்களுக்கு வந்து ஆடை வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு தங்குமிடம் கொடுக்கறது, வசிப்பிடம் கொடுக்கறது, இதுக்கெல்லாம் யாருடைய கடமை? ஆணுடைய கடமை. பெண் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஆண் தான் சம்பாதிக்கணும். ஆண் யாருக்கு சம்பாதிச்சு போடுறது கடமை? மனைவிக்கு சம்பாதிச்சு போடுறது கடமை. மனைவிக்கு ஆடை வாங்கி கொடுக்கறது கடமை. மனைவிக்கு வசிப்பிடம் கொடுப்பது கடமை. இது ஆணுக்கு அல்லாஹ் கொடுத்த சட்டம், பெண்ணுக்கு அந்த திறமை இல்லை. முஆவியத்துக்கு ஹயதா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மா ஹக்கு ஜௌஜத்தி அஹதினா அலைஹி, எங்களில் ஆண்கள் தங்களுடைய மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை பொறுப்பு என்ன? ஆண் சமூகம் தன்னுடைய மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, பொறுப்புணர்வு என்ன? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொன்னாங்களா, நீங்க சாப்பிட்டா உங்க மனைவிக்கும் சாப்பாடு கொடுக்கணும். நீங்க ஆடை வாங்கி கொடுத்தனா உங்க மனைவிக்கும் நீங்க ஆடை வாங்கி கொடுக்கணும். அப்ப ஆடை கொடுக்கறது யார் பொறுப்பு? ஆணுடைய பொறுப்பு. உணவு கொடுக்கறது யார் பொறுப்பு? ஆணுடைய பொறுப்பு. அதே மாதிரி மனைவி வந்து ஏதாவது தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிக்கும் போது ஒலா தொடர்பில் வஜிக, முகத்துல அடிக்காதீங்க. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஒலா துக்கப்பி, மனைவியை கேவலப்படுத்தாதீங்க. அசிங்கமா பேசுறது, ஒருமையில பேசுறது, மனைவியும் கண்ணியப்படுத்தணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட தன் மனைவியை அடித்ததே கிடையாது. ரொம்ப ஆச்சரியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோஜிஸா அற்புதம் இருக்குது, அந்த அற்புதத்தில் இதெல்லாம் பட்டியல வரும். தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட தன் மனைவியை அடித்தது இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியை எப்பொழுதும் ஒரு தடவை கூட கேவலமாக பேசினதில்லை, மட்டப்படுத்தி பேசினதே இல்லை. எவ்வளவு உயர்ந்த பண்பு நபியினுடைய பண்பு, அதைத்தான் கற்றுத்தரா. ஒலா துக்கப்பிகு, மனைவியை என்ன செய்யாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க என்று பெருமானா செல்லாசன் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அபுதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப கணவன் வந்து மனைவிக்கு செலவு பணம் கொடுக்கறது கடமை, உணவு கொடுக்கறது கடமை, ஆடை கொடுப்பது கடமை, வசிப்பிடம் கொடுப்பது கடமை. இது அனைத்தும் ஆணுக்கு தான் கடமை. பெண்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு இலகா ஆக்கி வச்சிருக்கான் பாருங்க. இன்னும் சொல்ல போனா அந்த பெண் வந்து ரொம்ப பணக்காரியா இருக்கிறாங்க, மாப்பிள்ள இருக்கிறார்ல அவர் ஏழையா இருக்கிறார், வச்சுக்குவோம். மனைவி அவங்க வந்து நல்ல செல்வந்தரா இருக்கிறாங்க, மாப்பிள்ள அவர் ஏழையா இருக்கிறார். அப்படின்னாலும் இவர் யாருக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது? மனைவி கொடுக்க வேண்டிய கடமை இருக்கதான் செய்யுது. அவன் செல்வந்தர்ல, அவளுக்கு நான் கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. இஸ்லாம் அப்படி பிரிக்கல. அவள் செல்வந்தராக இருந்தாலும் கூட அவளுக்கு செலவு செய்ய வேண்டிய கடமை அந்த கணவனுக்கு தான் இருக்குது. பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு பெண்களுக்கு உயர்வான சட்டத்தை, தனித்த சட்டத்தை, இலகுவான சட்டத்தை கொடுத்துருக்கிறாங்க. இந்த சட்டத்தை எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இஸ்லாம் பெண்களை வந்து அடிமைப்படுத்துது, அவன் உரிமையை பறிக்குதுன்னு சொல்ல முடியுமா? இங்க சட்டமே இல்லைமே ஆண்களுக்கு தான். இன்னொரு பாருங்களேன், அதாவது இஸ்லாம் வந்து பெண்களுக்கு வந்து அநியாயம் செய்துன்னு சொல்லுவாங்கல்ல, எதை எடுப்பாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இந்த பராசத்து விஷயத்துக்கு வந்துடுவாங்க, சொத்து பிரச்சனை. இந்த சொத்து பிரச்சனைக்கு தான் இல்லையா, சொத்துல என்ன யூசி குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மித்ல் ஹஸ்லில் உன்ஸயைன். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு தஆலா ஆணுக்கு இரண்டு பெண்களுடைய பங்கை போன்று ஒரு ஆணுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், சட்டம் ஏற்றுகிறான். குர்ஆன்ல வருது, இரண்டு பெண்ணுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு பங்கு யாரு கிடைக்கும்? ஒரு ஆணுக்கு கிடைக்கும். அப்படிதான் என்ன தெளிவா சொல்லிடுறேன். அதாவது சொத்து பிரச்சனை வந்து ரொம்ப நீண்ட சட்டம், நான் உங்களுக்கு ரொம்ப இலகுவா சுருக்கமான சட்டத்தை நான் சொல்றேன். ஒரு ஆணுக்கு ரெண்டு மக, ஒரு மக இருக்கிறான்னு வச்சுக்குவோம். ஒரு ஆளுக்கு ரெண்டு மகள், ஒரு மக இருக்கிறான்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த மகள் இருக்காங்களா இல்லையா, இந்த மகளுக்கு வந்து ஆளுக்கு ஒரு ஒரு பங்கு கிடைக்கும். மகனுக்கு எத்தனை பங்கு கிடைக்கும்? ரெண்டு பங்கு கிடைக்கும். சொத்தை நகலாக போடணும், மகளுக்கு ரெண்டு பங்கு போடணும், ரெண்டு மகளுக்கு ஆளுக்கு ஒன்று ஒன்று பங்கு கொடுக்கணும். இது இஸ்லாம் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு எப்படி விமர்சனம் செய்யப்படுது அப்படின்னு சொன்னா, அது என்ன ஆம்பளைக்கு ரெண்டு கும்பளைக்கு ஒண்ணு, அது என்ன ஆம்பளைக்கு ரெண்டு கும்பளைக்கு ஒண்ணு? அப்படிங்க இஸ்லாம் வந்து பெண்களுக்கு அநியாயம் செய்தா இல்லையா அப்படி மேலோட்டம் பார்த்துட்டு பேசிடுறது. நீங்க இந்த சட்டத்தை நீங்க ஆழமா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகாம வச்சுக்கோமே, மக
ரெண்டு பங்கு கிடைச்சிருக்கு, மகள் ஒரு பங்கு கிடைச்சிருக்கு, ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகல. இப்ப வெளிப்படையா பார்த்தா அவருக்கு எத்தனை பங்கு இருக்குது? நிறைய இருக்குது. இவளுக்கு எத்தனை பங்கு இருக்கு? ஒண்ணுதான் இருக்குது. சரியா? சரி, இது வெளிப்படையா பார்த்தோமா. இப்ப அந்த மகனுக்கு கல்யாணம் ஆகுது அப்படிங்க. இப்ப அந்த மகனுக்கு கல்யாணம் ஆகும்போது அவருக்கு வந்து மனைவி வராங்களா, அந்த மனைவிக்கு யார் மகர் கொடுக்கணும்? அவர் தான் கொடுக்கணும். கழியுதா? ரெண்டு லட்சம் கழியுதா? மகர் கொடுக்கணுமா? சரி, வேற என்ன கொடுக்கணும்? நபக்கா. மனைவிக்கு அதற்கு செலவு கொடுக்கணும், மனைவிக்கு சாப்பாடு கொடுக்கணும், மனைவிக்கு தங்கும் இடம் எல்லாம் செலவு போயிட்டே இருக்குதா? அப்போ அதுல இருந்தா பங்கு போகுது. இப்ப கல்யாணம் ஆன பிறகு பார்த்தா குறையுதா? சரி, அதே சமயத்தில் அந்த பெண்ணு கல்யாணம் ஆகுது அப்படி வச்சுக்கோங்க, அவளுக்கு வரவுட வருது. அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகும்போது அந்த பெண்ணுக்கு என்ன வருது? மகர் வருது. மகர் வருதா? அவளுக்கு வரவு கூடுது. அதே மாதிரி வேற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாப்பிள்ளை வந்து சம்பாதிச்சு சுண்டு கொடுப்பாரு, தப்பக்கா. மாப்பிள்ளை தான் சம்பாதிச்சு சாப்பாடு கொடுப்பாரு. இந்த பெண்ணுடைய காசு அப்படிதான் இருக்கும், சேமிப்பா இருக்கும், குறையாது. ஏன்னா செலவு பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்? மாப்பிள்ளை கடமை. அவர் மகர் கொடுக்குறாரு, வரவு. மாப்பிள்ளை என்ன பண்றாரு? சம்பாதிச்சு உணவு கொடுக்குறாரு, செலவு பண்ண தேவையில்லை. மாப்பிள்ளை என்ன பண்றாரு? சம்பாதிச்சு வீடு கொடுக்குறாரு, தங்குற இடம் கொடுக்குறாரு, வாடகை கொடுக்க தேவையில்லை. அங்க மாப்பிள்ளை தான் கொடுக்கணும். அப்ப இந்த பெண்ணுக்கு ஏதாவது ஆகுதா? அப்படிதான் இருக்குது பணம். ரெண்டு விதமா பாத்துட்டோமா. சரி, இன்னொன்னு கவனிங்க, நம்ம ஆணை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பங்கு வருதா இல்லையா? அவன் தனக்கும் செலவு பண்ணணும். செலவு பண்ணணுமா? தன் மனைவிக்கு செலவு பண்ணணும், தன் மகளுக்கு மகனுக்கு செலவு பண்ணணும். தனது தாய் தந்தை தேவை உடையவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த மகன் தான் என்ன செய்யணும்? செலவு பண்ணணும். செலவு கூடையா? ரெண்டு பங்கு தான். அந்த பெண்ணுக்கு ஒண்ணு, அந்த பெண்ணுக்கு ஒண்ணு, ஒரு பங்கு. அந்த பெண்ணு தனக்கு செலவு பண்ணுடைய கடமை இருக்குதா? இல்ல. தன் பிள்ளைக்கு செலவு பண்ணுடைய கடமை இருக்குதா? இல்ல. தன் பெற்றவங்களுக்கு செலவு பண்ண கடமை இருக்குதா? இல்ல. அந்த ஒண்ணு ஒன்னாவே இருக்குது, இவருக்கு கரைஞ்சுக்கிட்டே போகுது. அப்ப வெளிப்படையா பார்த்தாதான் உங்களுக்கு வந்து இஸ்லாம் என்ன ஆம்பளைக்கு ரெண்டு பங்கு தருது, பெண்ணுக்கு என்ன ஒரு பங்கு தருங்க மாதிரி தெரியும். ஆனா நீங்க ஆழமாக கவனித்தீர்களே ஆனால், ஆண்களுக்கு கிடைக்கிற அந்த பங்கு இறைவன் இரண்டாக தந்தது ஒரு சுமையை குறைக்கத்தான். பெண்களுக்கு ஒண்ணுன்னு கொடுத்தது அவங்களுக்கு அது வரவு தான், அவங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை. ஏன்னா இறைவன் தான் நம்ம படைச்சான், அவனுக்கு தெரியுமா இல்லையா யாருக்கு என்ன சட்டத்தை கொடுக்கலன்னு? எனவே இறைவன் இயற்றிய இந்த சட்டத்துல எந்த குறைபாடும் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் ஒண்ணு. அதனால திரும்ப திரும்ப இன்னைக்கு இஸ்லாத்தினுடைய விரோதிகள், அதாவது பெரிய பெரிய மீடியாக்கள்ல கூட விவாதம் பண்ணும்போது கூட இந்த வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. கடந்த சில வருடங்களாகவே இஸ்லாத்தை எதிர்த்து விவாதங்கள் அதிகமா நடக்குது மீடியாக்கள்ல. அப்படி விவாதம் நடைபெறுகிற பொழுது பெண்களை இஸ்லாம் அடிமைப்படுத்துகிறது, பெண்களின் உரிமையை பறிக்கிறது, பெண்களுக்கு வந்து சட்டங்களில் வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது, ஆணுக்கு உயர்வை தருகிறது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போறாங்க. அதுல சமீப காலத்துல பேசினதுல ஒண்ணு இந்த வாரிசுரிமை. ஆனா இந்த வாரிசுரிமையை கிண்டல் பண்றாங்க பாத்தீங்களா. ஆனா இவர்கள் வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பல காலமாக பெண்களுக்கு வராசத்தை இல்லாம இருந்துச்சு, போராடித்தான் அவங்களுக்கு அந்த அந்த பெண்களுக்கு வந்து சொத்துரிமை பெற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. மாற்று மதத்தோட சொல்றேன், ஆண்களுக்கு மட்டும்தான் சொத்துல பங்கு, பெண்களுக்கு சுத்தமா கிடையாது. பெண்கள் போராடி வாங்கினது. ஆனா இஸ்லாம் வந்து பெண்களை போராட வைக்கல, இஸ்லாம் பெண்களை போராட வைக்கல. பெண்களுக்கு இயற்கையாகவே போராடமலையே அவங்களுடைய உரிமைகளை முழுக்க முழுக்க பெற்று தந்த மார்க்கம் இஸ்லாம். அதே போல இன்னொரு விஷயத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா, இந்த தலாக்கு பிரச்சனை, தலாக்கு பிரச்சனைக்குதான் இல்லையா, அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்களுக்கு மட்டும்தான் தலாக்கு விடுற உரிமை இருக்குது, பெண்களுக்கு இல்லை. அப்ப பெண்களுக்கு வந்து இஸ்லாம் என்ன செய்யுது? இங்க வந்து வித்தியாசப்படுத்துதா இல்லையா? பெண்களோட உரிமையை பறிக்குதா இல்லையா? தவறான கண்ணோட்டாது. உண்மையை எதிர்த்து பாருங்களேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களுக்கு தலாக் விடுகிற உரிமையை கொடுத்தான், பெண்கள் தலாக் விட முடியாது. இன்னைக்கு சில பேர் தவறா விளங்கியிருக்கிறாங்க. தலாக்குன்னு சொன்னா ஆண் மனைவி தலாக் விட்டா அதுக்கு பேர் தலாக்கு. ஹுலா ஹுலா அப்படின்னு ஒண்ணு இருக்குது, ஹுலான் சொல்லுவாங்க. ஹுலான்னு சொன்னா பெண் வந்து புருஷனை தலாக் விட்டா அதுக்கு பேர் ஹுலா அப்படின்னு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்துல சில சட்டங்கள் தவறாக புரியப்படுது. தலாக் அப்படின்னு சொன்னாலும் சரி, குலாக் என்னாலும் சரி, ஆண் தான் தலாக் விடணும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலாக் என்பது ஒரு ஆண் தன் மனைவியை அவரா இஷ்டத்து கிடைச்சாரு தலாக் விட்டுறாரு. யாரும் யாரும் கேட்கல, மனைவி வந்து கேட்கல தலாக் விடுன்னு கேட்கல, இவரா தலா முடிவெடுத்து தலாக் விடுறாரு. அப்படி விட்டா அது தலாக்குன்னு சொல்லுவோம். குலர் அப்படின்னு சொன்னா, மனைவி வாழை பிடிக்காம கணவன் போய் கேட்பாங்க, எனக்கு உங்க கூட வாழை பிடிக்கல, என்ன தலாக்கு வீடு அப்படின்னு வந்து முறையிடுவாங்க. அப்படி மனைவி கேட்ட காரணத்தினால அவர் என்ன செய்யறாரு, மனைவியினுடைய கேட்டதுக்காக அவர் தலாக்கு விடுறாரு. அப்படி விட்டு அதுக்கு பேர் குழல். நான் நீண்ட சட்டத்தை நான் ரொம்ப ஷார்ட்டா சுருக்கி சொல்றேன்.
சரிங்களா? இல்ல இஸ்லாம் வந்து தலாக்கு விடுகிற அந்த அதிகாரத்தை ஆணுக்கு தான் வந்துச்சு. ஏன் கேட்டீங்கன்னா, ஆண் பெண் இருவருடைய அந்த அந்த மனநிலையை படைச்சது யாரு? அல்லாஹ் தான். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தன்மை இருக்குதா இல்லையா? ஆணுக்குன்னு ஒரு தன்மை, பெண்ணுக்குன்னு ஒரு தன்மை இருக்குதா இல்லையா? வித்தியாசப்படுதா இல்லையா? அதை படைச்சது யாரு? அல்லாஹ் தானே படைச்சான். அப்ப ஆணுகளுக்கு உண்டான தன்மை என்ன, பெண்களுக்கு உண்டான தன்மை என்னன்னு புரிந்தன. சில பவரை, சில அதிகாரத்தை இவர்களிடத்தில் தான் கொடுக்க வேண்டும் என்பதை அறிஞ்சு வச்சிருக்கிறான். சில பவரை எல்லாத்திலையும் கொடுக்க முடியாது. துப்பாக்கி இருக்குதுலாங்க, எல்லார் கையிலும் கொடுக்க முடியுமா? என்ன ஆகும்? எல்லார் கையிலும் இன்னைக்கு துப்பாக்கி இருந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன். அது யார் கையில் இருக்குமோ அவங்க கையில் மட்டும்தான் இருக்கணும். இன்னைக்கு காவலர் கையில் மட்டும் அது இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவர் கையில் இருக்குதுன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இன்னைக்கு எல்லார் கையிலும் என்ன கோவம் டப்புன்னு சுட்டு போயிடுவான். இன்னைக்கு வெளிநாடுகள்லாம் நடக்குது இல்லாங்க, லைசன்ஸ் எல்லாரும் வச்சுட்டு இருக்கான், கண்டவனாக வச்சுருப்பான். சாதாரண ஸ்கூல் பசங்க கூட கையில் துப்பாக்கி வச்சுருப்பான். ஏதாச்சும் பிரச்சனை கோவஞ்சனா டப்புன்னு சுட்டு போயிட்டே இருப்பான். நடக்குதா இல்லையா? சின்ன சின்ன பிரச்சனைக்கும் கள்ளத்துக்கு அடிக்கிற மாதிரி டப்புன்னு சுட்டு போயிடுறான். ஆனா ஒரு பவர், ஒரு அதிகாரம் யாருடைய கரத்தில் இருந்தால் நல்லது என்பதை மனிதன் முடிவு செய்வதை போல், நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் சில அதிகாரம் சிலரிடத்தில் தான் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யறான். இன்னைக்கு பாருங்களேன், சின்ன சின்ன பிரச்சனையுமே பெண்களிடத்துல ஒரு அவசர புத்தி இருக்கும். என்ன அப்படிங்கிறீங்கன்னா, டக்குன்னு தலாக்கு அப்படின்னு நின்றுவாங்க. ஆண் எவ்வளவு சிரமம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் டக்குன்னு தலாக்கு முடிவுக்கு வரமாட்டான். இக்கட்டான சூழல், ரொம்ப கடுமையான சூழல் வந்த பிறகுதான் அந்த முடிவுக்கே வரான். சின்ன சின்ன பிரச்சனைக்கும் பெண்களிடத்துல வந்து பிரிவை கேட்கக்கூடிய ஒரு பலவீனம் இருக்குது. அந்த அதிகாரத்தை அல்லாஹ் பெண்களிடத்துல கொடுத்தனீங்கள, சாதாரண சின்ன சண்டைக்கு சோத்துல உப்பு கூட அதுக்கு கூட தலாக்கு வரும். இன்னைக்கு நான் கேட்டேன் எனக்கு வாங்கி தரல, அதனால தலாக் அப்படின்னு வந்து நிற்கும். ஆனா படைத்த ரப்புல் ஆலமீன் ஆண்களிடத்துல அந்த அதிகாரத்தை கொடுத்தது காரணம் கேட்டா, அவன் தான் முடிந்த அளவுக்கு சகித்துக் கொள்வான். இக்கட்டான சூழல்ல வேற வழியே இல்லை என்கிற இடத்துல தான் அவன் தலாக் விடுவான் என்கிற ஒரு அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களுக்கு கொடுத்தான். ஆண்களுக்கு கொடுத்திருந்தாலும் இஸ்லாம் வந்து பெண்களுக்கு ஒரு உரிமை தந்திருக்குது. என்ன தந்திருக்குன்னா, புருஷனோட வாழ சுத்தமா பிடிக்கிற வாழவே முடியாது அந்த அளவுக்கு அவன் வந்து கொடுமை பண்றான். அல்லது அந்த அளவுக்கு நடத்த சுத்தமா இஸ்லாத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்குது. வாழ்வதற்கே வந்து வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படி இஸ்லாத்துல கிடையாது. அந்த மாதிரி இல்லை, வாழ்வதற்கு வழியே இல்லைங்க, வாழ்வதே நரகம். ரொம்ப கொடுமையான ஒரு கொடூரமான செயலை செய்யக்கூடா இருக்கிறான், கெட்ட நடத்தையுடையனா இருக்கிறான், இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கிறான். அப்படின்னா வாழ எப்படி வாழ முடியும்? அந்த மாதிரியான சூழல்ல ஒரு பெண் தன் கணவன் இடத்துல பிரிவை கேட்பதற்கு மார்க்கம் அனுமதிக்குது. ஆனால் தகுந்த காரணமே இல்லாம பிரிவை கேட்டால் அந்த பெண்ணுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை வந்து ஹராமாக்குறான். ஹதீஸ் வருது, ஒரு பெண் தகுந்த காரணம் இல்லாமல் தன் கணவனிடத்தில் சென்று தலாக்கை கேட்டால், அபூதாவூதுல வருது, ஒரு பெண் தன் கணவனிடத்தில் தகுந்த காரணம் இல்லாமல் தலாக்கை கேட்டால், பிரிவை கேட்டால், அல்லாஹு தஆலா அந்த பெண்ணுக்கு வந்து சொர்க்கத்தின் வாடையை தடை செய்துவிடுது. சொர்க்கத்தினுடைய நறுமணத்தையே தடை செய்யறா அப்படின்னு சொன்னா சொர்க்கத்து உள்ள போறது எப்படி? யோசிச்சு பாருங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான எச்சரிக்கை செய்யறாங்க. ஒரு அதிகாரத்தை தராங்க, ஒரு உரிமையை தராங்க, அந்த உரிமையை மிஸ்யூஸ் பண்ணப்படக்கூடாது, இல்ல மிஸ்யூஸ் ஆயிடக்கூடாது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே எச்சரிக்கையா இருக்கிறாங்க. தகுந்த காரணம் இருந்தால் மாத்திரம்தான் கேட்கலாம். தகுந்த காரணமே இல்லாம சின்ன சின்ன சாதாரண பிரச்சனைக்கெல்லாம் போய் கணவனிடத்துல போய் தலாக்கத்தா பிரிவத்தா அப்படின்னு சொல்லி போய் கேட்டால், சுவனத்தின் நறுமணத்தை அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு ஹராமாக்கி விடுகிறான் என்று பெருமானா சல்லாஸ் சொல்றாங்க. அதே நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்துல ஒரு பெண்மணி, ஒரு சஹாபி பெண்மணி தன் கணவனிடத்துல வாழ சுத்தமா பிடிக்கல, அப்படி ஒரு பெண்மணி நபியிடத்து வந்து முறையிடுறான். அவன் மனைவி அது யாருன்னா, சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹுங்கிற சஹாபியினுடைய மனைவி. நபிட வந்தான், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, சாபித் இப்னு கைஸ் மா அஅதிபு அலைஹி ஃபி ஹுலுக்கின் வலா தீன், என்னுடைய கணவர் சாபித் இப்னு கைஸ் அவர்கள், அவர்களுடைய குணம் விஷயத்தில், அவர்களுடைய தீன் நடத்தை விஷயத்தில் என்னால் குறை கூற முடியாது. வெளிப்படையா பார்த்த நல்ல மனிதர், நடத்தையிலோ குணத்திலோ என்னால் குறை சொல்ல முடியாது. ஆனாலும் எனக்கு அவரோடு வாழ்வதற்கு சுத்தமாக பிடிக்கல, சுத்தமாக வாழ பிடிக்கல, வாழ்வதற்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் என் கணவரை பிடிக்காம நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்போ என் கணவர் எனக்காக என்ன செய்யறாரு? சாப்பாடு வாங்கி தராரு, ஆடை வாங்கி தராரு,
நான் அவரை பிடிக்காமல் அவர் வெறுத்துக்கிட்டே நான் அவர் தந்ததை சாப்பிட்றேன், நான் அவர் மேலே வெறுப்பு வச்சிருக்கிறேன், அவர் கொடுத்த ஆடையை நான் கொடுத்தேன், இது நன்றி கிட்டத்தனமா இல்லையா? எனக்காண்டி அவர் கஷ்டப்படுறாரு, நான் அவர் நல்ல மனசன் தான், குறை சொல்ல முடியலை, ஆனால் பிடிக்கல. இந்த அன்பு யாருங்க தர? அல்லா தானே தரம். ஒரு ஆள் மேலே அன்பையும் ஒரு ஆள் மேலே வெறுப்பு, இது அல்லாவோட ஏற்பாடுங்க. அல்லா தான் ஒரு ஆள் மேலே அன்பு கொடுக்குறான். அந்த அன்பு இல்லாமல் போதுன்னா வாழ முடியாது, சுத்தமாக அன்பு இல்லைங்கிறாங்க. ஆனால் எனக்காக அவர் உழைக்கிறாரு, எனக்காண்டி அவர் தராரு. நான் அவர் மேலே அன்பே இல்லாமல் வெறுப்பை வச்சுக்கிட்டு அவர் மேலே கோபத்தை வச்சுக்கிட்டு அவர் தரதை நான் பெறுகிறேன் என்றால் நன்றி கட்டத்தனமா இல்லையா? ஒலாக்கின்னி அக்ரஹுல் குஃப்ர ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் நான் இருந்து கொண்டு நன்றி கட்டத்தனமாக வாழ்வதை நான் வெறுக்குகின்றேன். முஸ்லீமாக இருந்து போட்டு நன்றி கட்டத்தனமாக இருக்கலாமா? எனக்கு அதே மேலே வெறுப்பு அப்படின்னு தான். அப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, கணவனோட வாழ பிடிக்கலை, எனக்கு பிரிவு வாங்கி கொடுங்க, நான் எப்படி வாழ்றது? வாழ்க்கை முழுக்க நான் அவரை வெறுத்துக்கிட்டு, அவர் தந்ததை சாப்பிட்டுக்கிட்டு, அவர் தந்ததை உடுத்துக்கிட்டு நன்றி கட்டத்தனமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையா? எனக்கு பிரிவு வாங்கி கொடுங்கன்னு அர்த்தம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அத்தருத்திய அலைஹி ஹதீகத்தஹு, அவரிடத்தில் இருந்து நீங்கள் பெற்ற தோட்டத்தை திருப்பி கொடுக்குறீங்களா தயாரான்னு கேட்டாங்களாம். பொதுவாக குல்ஹை பொறுத்த வரைக்கும் கணவன் இருக்காரா இல்லையா, ஒரு பெண்ணு தன் கணவனிடத்துல பிரிவை கேட்டு பெற்றால், இப்போ அவர் தலாக் கொடுறாரா இல்லையா, அதுக்கு என்ன பேர் குல்ஹை? குல்ஹை என்ன சட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாப்பிள்ளை வந்து பெண்ணுக்கு மகரா கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மகரை திருப்பி கேட்குற அதிகாரம் யாருக்கு உண்டு? மாப்பிள்ளைக்கு உண்டு. குல்ஹுடைய பாடத்தில் தலாக்குக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆள் அவராக என்ன செய்யற தன் மனைவி தலாக் கூட்டார் அப்படின்னு கொடுத்த மகரை திரும்ப கேட்கக்கூடாது, கேட்கறது ஹராம். ஆனால் மனைவியாக என்ன செஞ்சாங்க, வந்து கேட்குறாங்க, எனக்கு பிரிவை தான் வந்து கேட்குறாங்க, இவருக்கு விருப்பம் இல்லை தலாக் கூடணும்னு சொல்லி, ஆனால் மனைவி இவர் கூட வாழ பிரியப்படாமல் எனக்கு என்னத்தா பிரிவை தாண்டு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது இவர் தலாக் விடுறாரு, இதுக்கு என்ன பேர்? குல்ஹு. இந்த சமயத்தில் இந்த ஆண் தன்னுடைய மனைவிக்கு கொடுத்த மகரை என்ன செய்யலாம்? திருப்பி வாங்கலாம். சட்டம் இருக்கிறது தலாக்குக்கும் குல்ஹுக்கும் நிறைய வித்தியாசம், அதில் இது ஒரு வித்தியாசம். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, தருத்தீன அலைஹி ஹதீகத்தஹு, உன் கணவரிடத்தில் பெற்ற மகராக பெற்ற அந்த தோட்டத்தை உன் கணவருக்கு நீ திருப்பி கொடுக்க தயாரான்னு கேட்டார். என்ன குல்ஹுல இது தயாரான்னு கேட்டார். அப்போ அந்த பெண்மணி தயார் அப்படின்னா, உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபித் அலி அல்லாஹ் அழைத்து சொன்னாங்கன்னா, ஈக்கபில் ஹதீகத்தை, உன் மனைவியிடமிருந்து தோட்டத்தை நீ பெற்றுக்கொள், ஒரு தள்ளிக்குஹா தத்திலீக்கத்தன், உன் மனைவியை நீ ஒரு தலாக்கு விட்டு விடு. மனைவியர தலாக் கேட்டு வந்துட்டாங்க, ஒரு தலாக்கு நீ விட்டு விடு என்று பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் சட்டத்துக்குள்ள போன நேரம் விரிவாயிடும், நான் ஷார்ட்டை சம்பவத்தை சொல்றேன். என்ன சொல்ல வரேன்னா, கணவனோடு சுத்தமாக வாழவே பிடிக்கலை, வாழ பிடிக்காம போறதுக்கு ஏதோ காரணம் இருக்கலாம், சுத்தமாக வாழ பிடிக்கல, வாழ்வதே கடினம், நரகம் அந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, இந்த நேரத்தில் பிரிவை கேட்கக்கூடிய ஒரு உரிமையை இஸ்லாம் யாருக்கு கொடுத்துருக்குது? பெண் சமூகத்திற்கு கொடுத்துருக்குது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அந்த மாதிரி இஸ்லாம் சொல்லலை. வாழ முடியாத அப்படின்னு சொன்னால் பிரிவை சரிக்கொள்ளலாம், ஆனால் தகுந்த காரணமே இல்லாமல் பிரிவை கேட்காதீங்க. அப்படி கேட்டால் என்ன தண்டனை என்பதையும் இஸ்லாம் எச்சரிக்கை செய்கிறது. அதனால் இஸ்லாத்தை நம்ம எடுத்து பார்த்தவையானால், இஸ்லாமுடைய சட்டங்கள் அனைத்தையும் எடுத்து பார்த்தவையானால், அது முழுக்க முழுக்க பெண்களுக்கு வந்து எந்த வகையிலையும் அது என்ன செய்யலை, அது வந்து அநியாயம் செய்யலை. இன்னும் சொல்ல போனால், பெண்களுக்கு பல இடங்களில் ஆண்களை விட அதிகம் அதிகம் முன்னுரிமை வழங்கியிருக்கிறது, ஆண்களை விட அதிகமாக பெண்களுக்கு சலுகைகளை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது என்பதைத்தான் குர்ஆன் ஹதீஸை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது புரிகிறது. எனவே இஸ்லாம் என்பது அல்லாஹுவால் நியமிக்கப்பட்ட மார்க்கம், அல்லாஹுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முடிவு செய்யப்பட்ட ஒரு மார்க்கம். எனவே இந்த மார்க்கத்தில் எந்த குறைபாடும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்வதோடு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய காலகட்டத்தில் பெண்களை பற்றி மையமாக வைத்து இன்று இஸ்லாம் விமர்சிக்கப்படுகிற காரணத்தினால், பெண்களுக்குண்டான சட்டத்தை, உரிமையை, மரியாதை இஸ்லாம் சொல்லக்கூடிய தகவலை நாம் தெரிந்து நம் பெண் சமூகத்திற்கு அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. அதன் மூலம் இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்கிற காரணத்தினால் இந்த சட்டத்தை உங்களுக்கு நான் நினைவூட்டினேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய சட்டங்களை முழுமையாக விளங்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அன்புரிவானாக. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை, அழகிய வாழ்க்கையை, நடைமுறையை முழுமையாக கடைபிடித்து வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. நாளை மறுமையிலே மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே நபிக்கு நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தையும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணும் பாக்கியத்தையும், அவர்களோடு அடிக்கடி உரையாடும் பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா
அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.